ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரிட்டி ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்பவே சூப்பராக இருக்கோம். ஐ ஹோப் நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் சூப்பரான சுவையான இந்த பிரெட் ஹல்வா தான் பார்க்க போகிறோம். ஸோ பிரெட் ஹல்வான்னு சொல்லலாம், ஷாஹி துக்குடான்னு சொல்லலாம். இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து ஒரு ஃபுல் ப்ரெட்டை எடுத்திருக்கேன். இது வந்து எங்கள் ஹஸ்பண்டுடைய பேக்கரியில் செஞ்ச ப்ரெட்டு தான், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தோல் நீக்கிய பாதாம் எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன், ஒரு டின் மில்க் மேடு, கொஞ்சமாக நெய் எடுத்திருக்கேன். இது வந்து பால்கோவா எடுத்திருக்கேன், ஒரு ஹாஃப் கேஜுக்கு பால்கோவா எடுத்திருக்கேன். இதை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த மாதிரி 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் லிட்டர் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக நெய் ஆட் பண்ணுறோம். இது உருகி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீசஸ் எல்லாமே, பிரெட் பீசஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா பொன்னிறமாக ஃபுல்லாகவே வறுத்து எடுத்துக்கோங்க. திருப்பி திருப்பி வறுத்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வறுந்து வந்துடும். இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும். நான் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா போதும். இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு ரவுண்டும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் 1 லிட்டர் பால் வந்து தண்ணி சேர்க்காம திக்கான பதத்தில் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியை ஆட் பண்ணக்கூடாது, அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போது நம்ம எல்லாமே வந்து பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவு கிறிஸ்பினஸ் வரணும், அது வரைக்கும் பொறிச்சு எடுக்கணும். இப்போ நம்ம இருக்கிற முந்திரியை வந்து ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து வறுத்து மேலே கார்னிஷ்காக போடணும். அதுக்காக இப்போது கைவிடாமல் இந்த பாலை வந்து நல்லா கிளந்து விட்டுக்கோங்க. அடிகடை பாத்திரமாக பார்த்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம வச்சிருக்க பால்கோவாவை ஆட் பண்ணிக்கலாம். இது கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா இது வந்து அடி பிடிச்சிடும். எனக்கு என் ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க தான் இது செஞ்சு கொடுத்தாங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. இப்போது அந்த கோவா வந்து நல்லா பாலோட கலந்து வரணும், அது வரைக்கும் கலந்து விட்டுருக்கோங்க. திக்கான பதத்துக்கு வர அளவு கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு ஆற விட்டுடலாம். அப்புறம் வந்து நம்ம இந்த ப்ரெட்டு ஃபுல்லாகவே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரெட்டு ஆட் பண்ணின உடனே நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ வந்து கார்னிஷ்காக ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடியே கொஞ்சம் நெய் ஆட் பண்ணதுக்காக இப்போ கொஞ்சமாக தான் நெய் ஆட் பண்ணுறோம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் அப்புறம் வந்து முந்திரி, இது ரெண்டுமே வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பொன்னிறமாக வரதுக்கு முன்னாடியே எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கூடயே வந்து ஒரு 4 ஏலக்காவை வந்து நல்லா பொடிசாக தட்டி போட்டுருக்கலாம், போட்டுட்டோம். இப்போது இதில் வந்து மில்க் மேட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம்.
இது வந்து உண்மையிலேயே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கூடியுமே என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம பிளேட்டிங்கில் சர்வ் பண்ணிக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.